Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் TNPSC மேக்கிங் சேஞ்ச்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன மாதிரியான வேகன்சிலாம் நமக்கு அவேலபிளா இருக்கு அப்படினு சொல்லிட்டு உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர்வான டிஸ்ட்ரிக்ட்டோட வேகன்சி டீடைல்ஸ் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். சோ இதுக்காக நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான், என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன அப்படின்றதை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பெஷலா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல லேட்டஸ்டா ஏதாச்சும் ஜாப் வேகன்சி இருந்துச்சு அப்படினா உங்களுக்காகவே நம்ம அதை வீடியோவாக எடுத்து போடுறோம். ஓகேங்களா, அது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ஒரு ஜாப் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத டக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த பேஜை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜாப் வேகன்சிக்கு நீங்கள் எந்த விதமான எக்ஸாமுமே எழுத வேண்டாம். நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொன்னாலே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமே எழுதாமல் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் போய் நினச்சிங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க, பர் மந்த்துக்கு 75,000 ரூபாய் வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபார் திஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ என்னென்ன மாதிரியான அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குயிக்காக டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து 18 வயது முதல் மேக்ஸிமம் என்ன ஏஜ் லிமிட் வேணா இருக்கலாம். ஸோ எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைனை பேஸ் பண்ணி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் ப்ராசஸ் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அழகாக ஃபில் பண்ணி என்னென்ன மாதிரியான ப்ரூஃப்லாம் வந்து கேட்டிருக்காங்களோ அந்த ப்ரூஃப்லாம் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்ட் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் அழகாக அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு போஸ்ட் வழியாக சென்ட் பண்ணணும். இதுதான் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, இதற்கு அடுத்தபடியாக என்னென்ன மாதிரியான போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட், ஜியோலாஜிஸ்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன படிச்சிருந்தா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கலாம், எனி பிஜி டிகிரி படிச்சிருக்கலாம், எனி இன்ஜினியரிங் டிகிரி, எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரியான டிகிரி கோர்சஸ்லாம் எடுத்து படிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைனலாக வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபாலோவிங் மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த போஸ்டிங்க்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஜாப் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்பாக இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகமண்டலம் இந்த லொக்கேஷனில் வந்து ஜாப் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜாப் லொக்கேஷன். ஓகேங்களா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்புக்களை சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணி சப்ஸ்கோங்கப்பா. பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான ஜாப் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்டான ஜாப் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ கமெண்ட் பாக்ஸ் போய்ட்டு அந்த லிங்கை டச் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஜாப் தேடுற நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா. அண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வெப்சைட் பேஜோட லிங்க்கு போய் அந்த வெப்சைட் பேஜை உங்களுடைய கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.